அமைச்சர் பொன்முடி அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அமைச்சர் பதவியும் காலி பண்ணிட்டாங்க ஒரு அரசியல் பழி வாங்குதலாம் பார்க்குறதா இல்லை பொறுத்தவரை இந்த வழக்கு ஒரு இயல்பான வழக்காகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா இவனுக்கு அரசியல் தெரியாது இப்போ அந்த லிஸ்ட்டில் அடுத்த அந்த டிஎன்பி லிஸ்ட்டில் யார் வந்து அடுத்த டார்கெட்டாக இருக்கா யார் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச இப்போ ரெண்டு பேருக்கு பின்னாடி அவ்வளோ பேரும் போய் ரகசியம் சண்டராகிருப்பான்னு நான் நினைக்கிறேன் டார்கெட்டை திமுக காரண திமுக ஜெயிக்காதுங்கிறான் திமுக அவனுடைய வரலாறு முடிஞ்சு போச்சுக்கிறான் அப்போது கடைசி காலத்தில் நம்ம ஏன் போய் ஜெயிலில் கழி தின்னு இருக்கணும் அதனால் ஐயோ சாமி நம்ம முதல்ல உங்கள்கிட்ட வந்துடுறோம் உனக்கு எவ்வளோ வேணும் திருடுறதில் எவ்வளோ வேணும் கருணாநிதி என்ன பண்ணுவாருன்னா தன்னையும் தன்னையுடைய கட்சிக்காரனையும் காப்பாற்றிடுவார் இப்படியா கட்சி சரண்டர் ஆகிறான் ஆனாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் காப்பாற்றிடுவார் மாடர்ன் தேடிக்கு முன்னாடி வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறான் இப்போ இருக்கிற முதலமைச்சரும் செல்ஃபி எடுக்கிறாரு கருணாநிதி உயிரோடுந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் அவரும் செல்ஃபி எடுத்துருவார் செல்ஃபி எடுத்ததோடு மட்டும் இல்லை நீ அங்கேயே சேரப்பட்டு உட்காந்துட்டார் அமைச்சர் பொன்முடி அவருக்கு எதிராக தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அமைச்சர் பதவியும் காலி பண்ணிட்டாங்க இப்போ வந்து இது வந்து ஒரு அரசியல் பழி வாங்குதலாக பார்க்குறதா இல்லை வந்து ஒரு இயல்பாக நடக்கிற ஒரு வழக்காக பார்க்குறதா திமுக பொறுத்த வரைக்கும் இது எப்படி பார்க்குறாங்க இல்லை திமுகவை பொறுத்தவரை இந்த வழக்கு ஒரு இயல்பான வழக்காகத்தான் பார்க்கப்படுது ஏன்னா இவனுக்கு அரசியல் தெரியாது ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பிஜேபி அரசியல் இருக்குது செந்தில் பாலாஜிலும் பிஜேபி அரசியல் இருக்குது பொன்முடிக்குள்ளும் அரசியல் இருக்குது ஆனால் ஆரம் நீங்கள் தூய தொண்டர்கள் கிடையாது ஊழல்வாதிகள் தான் எல்லா ஊழல்வாதிகளையும் அவன் கண் இருப்பான் சார் எப்போ அவனுக்கு யார் தேவையோ அவனை காலி பண்ணுவான் நீங்கள் அண்ணாதிமுக அமைச்சரவை பாலகிருஷ்ண ரெட்டின்னு ஒருத்தர் அந்த ஆள் இருபது வருஷத்துக்கு முந்தி அண்ணாதிமுகவுக்காக ஒரு பச கல்லறிஞ்சார் ஒரு வழக்கு இருபது பேர் மேலே வழக்கு இருபது வருஷம் வழக்கு பாலகிருஷ்ணன் ரெட்டி நீங்கள் காதி போர்டு அமைச்சராக இருந்தார் அவர் என்ன பண்ணார்னா சசிகலா வைக்கு தேவையான அந்த அம்மா பார்ப்பன ஜா அகிர ஜெயிலில் இருந்ததுல்ல அப்போ அந்த அம்மாவுக்கு தேவையான அத்தனை வசதிகள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அவருடைய உறவினர் ஒருவரா அங்கே அமைச்சர் எப்போ காங்கிரஸ் கவர்மெண்டில் இல்லை பிஜேபி கவர்மெண்ட் அங்கே அமைச்சர் அவர் வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தான் பிஜேபி சசிகலாவை க நீங்கள் அரசியல் விட்டு காலி பண்ணணும் இருபது வருஷத்துக்கு முந்தி உள்ள வழக்கு எடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தான் ரெண்டு வருஷம் வீட்டுக்கு போயிட்டேன் முடிஞ்சு போச்சு அப்போது நீங்கள் நேர்மையானவனை தண்டிக்கிறதில்ல எல்லாமே குற்றவாளிகள் குற்ற குற்றவாளி இல்லாதவனை தண்டிக்கிறது தான் கஷ்டம் இங்கே அரசியலுக்கு வரும்போதே குற்றவாளியாக தானே வர்றான் குற்றச்செய்தி தானே வர்றான் உண்மூடியமும் யோகித சிகாமணிலாம் இல்லை அவர் பேரே சிகாமணி சிகாமணி இல்லை தெய்வ சிகாமணி ஏமாற்ற சிகாமணி தான் அரசு புள்ளி வரப்படி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரம் சவுடு மண்ண கொண்டு மெட்ராஸில் கொடுத்துருக்கார் வழக்கு இருக்கா இல்லையா அந்த வழக்கில் எந்த சாட்சி இல்லைன்னு ஜட்ஜ்மெண்ட் வாங்குறாரு ஹைகோர்ட் என்ன பண்ணுது தானாக முன் வந்து ஷூமோட்டாவும் எடுக்குது நம்ம ரொம்ப டீப்பாக நீ நீதிபதிகளுக்குள்ளே போக முடியாது திருடன் தானே போலீஸு திருடன்னு தெரிஞ்சு விட்டு வச்சிருப்பான் எப்போ அவனுக்கு மேலே இன்ஸ்பெக்டரோ ஏசியோ டிசியோ உள்துறை செயலாளரும் கூப்பிட்டு அவனை கைது பண்ணா டக்குன்னு தூக்கிடுவோம் அதாவது இந்திரா காந்தி உயிரோடு இருக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க எழுபத்தி அஞ்சில் இந்தியாவில் இருக்கிற எல்லா கடத்தல்காரனும் எல்லா சிறையில் அப்பிட்டான் இப்போ கடத்தல்காரனை எப்படி ஒரே வாதத்தில் பிடிக்க பிடிக்க முடிஞ்சது இந்தியாவில் இருக்கிற கப்பலில் கடத்தக்கூடிய பம்பாய் போர்ட்டில் கல்கத்தா போர்ட்டில் சென்னை போர்ட்டில் சர்வதேச போர்ட்டில் விமான ஏர்போர்ட்டில் கடத்தல பூரா ஒரே வாரத்தில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி சந்தோமா டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரே வாரத்தில் அவ்வளோ பேர் ஜெயிலுக்கு வந்துட்டான் எப்படி முடிஞ்சுது தெரிஞ்சு ஆ அதே அதே தான் அதே தான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் ஒரு ஊரில் மேஸ்ட்ரேட்டுக்கு டபாலி இந்த இதை இந்த போட்டு ஐயா வர ஜ ஜட்ஜுக்கு முன்னாடி போவார்ல நான் சொல்லி ஒரு நாற்பது வருஷ கதை அப்போ வந்து டிவி ஃபிஃப்டி வாங்குறது ஒரு பெரிய கனவு ஐயாயிரம் ரூபா அந்த வண்டி வேலை அதை வந்து நீங்களாம் பார்த்துருக்கீங்க அந்த வண்டியை ஆமாம் அந்த வண்டியை வாங்கி அது எனக்கு எனக்கு தெரிஞ்ச அவர் காலையில் ஒரு மணி நேரம் தொடப்பார் சாயங்காலம் ஒரு மணி நேரம் தொடப்பார் கடை விதிக்கு போயிருக்கா திருடம் தள்ளிகிட்டு போயிட்டான் வந்து அழுகிறார் யார்கிட்ட மேஷ்டேட்டு வந்து ஐயா என் வண்டியை திரட்டிட்டு போயிட்டான் போய் அது இன்ஸ்பெக்டர் சொல்லு யாரை இன்ஸ்பெக்டரை இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் வண்டிங்க போய் ஏன்னா இன்ஸ்பெக்டர் கைதியை கொண்டு கொண்டு மேஸ்டர் ரிமாண்ட் பண்ணணும்ல ஜட்ஜிட்டு தான் வரணும் என்னவொன்னே தெரியாது அவனுக்கு வண்டியை முதல்ல பிடிச்சி கொடு யாருக்கு தன்னுடைய பியூனுக்கு தன்னுடைய உதவியாளருக்கு தன்னுடைய டபாலிக்கு ஐயா வர்றார் ஐயா க அப்போது அடுத்த நாள் பார்த்தா அதே வண்டி நிற்கும் அதே ஒன்றும் இல்லை இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணார் அந்த ஊருக்குள்ள இருக்கிற திருடா வண்டி திருநடை பூரா கூப்பிட்டாரு காலையில் குள்ளே வண்டி வரல அவ்வளோ வேறையும் முட்டிக்கு முட்டி அடித்து முட்டியை பேச்சுருவேன் மேஜிஸ்ட்ரேட் கூப்பிட்டு நான் திட்டுறாரு யார் ஐயா கூப்பிட்டு நான் திட்டுறாரு சொன்ன உடனேயோ திருடம் போனால் டேய் அந்த வண்டியை கொடுத்துருக்கடா இல்லைன்னா எல்லாருடைய முட்டியும் உடஞ்சி போகும் காலையில் வண்டிங்க நிற்கிது எங்கே காணா போனால் அந்த டப்பாலி வீட்டுக்கு போய் வண்டி நிற்கிது அப்போது காவல் ஏன் ஏங்க எனக்கு நேரத்தை நான் சொல்கிறேன் என்னுடைய பர்சை அடிச்சிட்டேன் எக்மர் போலீஸ் ஸ்டேஷனில் நான் நேராக எக்மரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரசீது வாங்கிட்டேன் ரசீது வாங்கினோன்னு எனக்கு முன்னாடி ஸ்பீ ஸ்பீக்கர் போனை போட்டு பேசுகிறார் யார் இன்ஸ்பெக்டர் பேசுகிறாரு டேய் எங்கடா இருக்க கெட்ட வார்த்தை சொல்லி எங்கடா இருக்கேண்ணா ஐயா நான் வந்து புரட்சவாக்கத்தில் இருக்கிறேன் ஐயா ஏன்னா ஒரு ரிப்போர்ட்டரை பர்சை அடிச்சிட்டு போயிட்டீங்களாமா அந்தாலும் வந்து உட்காந்துருக்காண்டா இந்த கும்பல்லாம் ரிப்போர்ட்டர்லாம் கூட நேரம் கமிஷன்கிட்ட போயிடுவானுங்கடா கமிஷனில் போட்டு என்ன வர கொடுங்கடா ஐயா இன்றைக்கி எனக்கு டியூட்டி எங்கே டி நகரியா என்ன டியூட்டி அரசாங்கம் டியூட்டியா யார் ஃபிட்பேக் அடிக்கிறவன் ஸ்பீக்கர் ஃபோன் எனக்கு ஒன்று ஒன்றும் கவலைப்படாதீங்க பர்ஸு வந்துடும் நீங்கள் எல்லா பக்கமும் தவல் போயிடுச்சு அதே போல் எக்மோர்கிட்ட இருந்து சார் இப்போ ரிப்போர்ட் ஆமாப்பா நான் தான் ரிப்போர்ட் பண்ணி கரெக்டாக திங்கி மணிக்கு போச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழிச்சு உங்கள் பர்ஸு கீழே கிடக்குது சார் உன்னை அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து பார்த்தா அங்கே ஒருத்தர் நிற்கிறான் நான் நீ யாருப்பா நான் அந்த ஸ்கேவஞ்சர் குப்பை கூட்டுருவேன் முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறவன் கார்பரேஷன் வேலை செய்கிறேன் இப்போ எவ்வளோ பணம் வச்சுருக்க இந்த அப்போ ஒரு ஐநூறுரூவா இருக்குது என்னையே ஐநூறுரூவா கொண்டு பரசிலையும் ஒன்றும் இல்லை நீயே ஒன்றும் இல்லை என் பரிசாக கொடுத்துட்டு போயிட்டான் அப்போது எல்லா குற்றவாளிகளும் யாருக்கு தெரியும் அரசாங்கம் அரசுக்கு தெரியும் அதனால் இந்த வழக்கில் பொன்முடி வந்து நியாயமான ஆள் அல்ல பொன்முடி மிகப்பெரிய கிரிமினல் குற்றவாளி ஒரு வழக்கு இல்லை ரெண்டு வழக்கு இல்லை மூணு வழக்கு நீங்கள் அவருக்கு நடந்துட்டுருக்கு அப்போ அதில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் தண்டிக்கப்பட்டிருக்காருன்னா அண்ணாதிமுக முப்பத்தஞ்சு பேர் தண்டிக்கப்பட்டிருக்கணும் அவன் தண்டிக்கப்படலையா அவன் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கான் இவர் பிஜேபிக்கு எதிராக இருக்கார் ஆனால் குற்றவாளி தான் குற்றவாளி இல்லைன்னு மறுக்க முடியாது பிஜேபி ஆதரவு குற்றவாளி எதிர் குற்றவாளி ரெண்டு குற்றவாளி இருக்கான் பிஜேபி ஆதரவு குற்றவாளியை ஈடியும் போகாது இன்கம் டேக்ஸும் போகாது சிபிஐ போகாது ஐபியும் போகாது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ராவும் போகாது ஆனால் பிஜேபிக்கு எதிரான குற்றவாளியாக இருந்தால் ஏட்டையாக போய் ரிமாண்ட் பண்ணி உள்ளே போட்டு போயிடுவார் இப்போ அந்த லிஸ்ட்டில் அடுத்த அந்த டிஎன்கே லிஸ்ட்டில் யார் வந்து அடுத்த டார்கெட்டாக இருக்கா யார் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லை எனக்கு தெரிஞ்ச இப்போ ரெண்டு பேருக்கு பின்னாடி அவ்வளோ பேரும் போய் ரகசியம் செலண்டர் இருப்பான்னு நான் நினைக்கிறேன் தாருக்கிட்டே பிஜேபி தலைவர் அண்ணாமலை கிட்ட அவங்களாம் பார்த்தோம்னா நாங்களே வந்து ஆ தேசிய வந்துடாத இந்த உனக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்க எங்கள் தைசி உள்ளங்களும் போட்டால் வயசான காலத்தில் நான் சோத்துக்கு போகிறா மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ அந்த லிஸ்ட்டில் இன்னும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதை தப்பிச்சுக்குவாங்க நிறையா ஆனால் இப்போ பிஜேபி தலைமை டெல்லி பொன்முடியும் செந்தில் பாலாஜியும் உள்ளே போட்டே ஆகணும்னு வைராக்கியமாக போட்டான் ஆனால் மற்றவர்களெல்லாம் நாங்கள் அடக்கி வாசிக்கிறோம் திமு இப்போ திமுக காரணம் திமுக ஜெயிக்காதுங்கிறான் திமுகனுடைய வரலாறு முடிஞ்சு போச்சுக்கிறான் அப்போது கடைசி காலத்தில் நம்ம ஏன் போய் ஜெயிலில் கழி தின்னு இருக்கணும் அதனால் ஐயோ சாமி நம்ம முதல்ல உங்கள்கிட்ட வந்துடுறோம் உனக்கு எவ்வளோ வேணும் திருடுனதில் எவ்வளோ வேணும் ஐநூறு கோடி வச்சிருக்கோம் அந்த இரநூறு கோடி வச்சுக்க ஏன்னா ஆடை விட்டுரு முந்நூறு கோடி சாப்பிட்றதுக்கு முன் முந்நூறு தலைமுறை வேணும் அதனால் திமுகவை சேர்ந்த இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் அதாவது துரைமுருகன் வை பெரியசாமி அனிதா ராதாகிருஷ்ணன் இப்படி இருக்கக்கூடிய ஏவா வேலு எல்லாம் என்ன பண்ணுவாங்க நேராக பிஜேபிகிட்ட சரண்டர் ஆகி தன்னை முதலமைச்சர் உதவித்தவரை எல்லோரும் போயிட்டு வாங்க முதலமைச்சர் முதல்ல முதலே போயாச்சே துர்கா அம்மாவும் நிர்மலா சீதாராமனும் நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் மக்களுக்கு பார்த்தா தெரியுது நீ கருணாநிதி அரசியல்தானே பிஜேபி எதிர்ப்பது போல எது எடுத்துகிட்டே இருந்தார் ஜெயலலிதா வெளியே வந்து தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஒம்பது பிஜேபியில் மருமக மந்திரி ஆகிட்டார் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மந்திரி யார் முறை சொல்லி மாறேன் ராஜா என்வரான் என்விரான்மெண்ட் மந்திரி பிஜேபியில் கசக்குதா பிஜேபி கொடுக்குற பணம் கசக்குதா கொள்கை மக்களை ஏமாற்றுவதற்கு இப்போ அதே சமயத்தில் ஒருவேளை இப்போ கலைஞர் இருந்திருந்தால் இந்த அமைச்சர் கைது இதெல்லாம் வந்து வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார் முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறனால அது சரியாக ஹேண்டில் பண்ணல ஒருவேளை கலைஞர் இல்லாத திமுக வந்து வலு குறைஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அது அதை பற்றின உண்மைதான் அதாவது கருணாநிதி என்ன பண்ணுவார்னா தன்னையும் தன்னையுடைய கட்சிக்காரனையும் காப்பாத்திடுவார் இப்படியாது கட்சி சரண்டர் ஆகிறான் ஆனாலும் பரவாயில்ல எப்படி இருந்தாலும் காப்பாத்திடுவார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் இப்போ கூட பிடிச்சி வச்சுருக்காரு பவர் சென்டர் தனக்கு வேணும் தனக்கு என்ன வேணும் அதிகார மையம் வேணும் காங்கிரஸ் இன்னைக்கு உயிரோடு வச்சுருக்கிற காரணம் கருணாநிதி தான் காமராஜ் கக்க யாராலேயும் காப்பாற்ற முடியல காங்கிரஸை அண்ணா ஒழிச்சுட்டார் அறுபத்தி ஏழில் இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் இருந்தால் டெபாசிட் கூட வாங்காது ஆனால் கருணாநிதி அதுக்கு பத்து எம்பி பத்து எம்பி ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துருக்காரியா டெல்லி அதிகாரம் இந்த இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கும் வர வந்துடக்கூடாது இதுக்காக தான் ஆனால் கருணாநிதி தூரதிருஷ்டம் காங்கிரஸ் இல்லாமல் இப்போ பிஜேபி அதிகாரத்துக்கு வந்துடுச்சு பிஜேபியோடு சேர்ந்தால் அங்கே இருக்கிற முஸ்லீம் கரித்துவம் ஓட்டு போட மாட்டான் படுபாதாளத்துக்கு போயிடும் அதனால் இப்போ ஸ்டாலினுக்கு என்ன தேவை கிறிஸ்தவர் முஸ்லீம் தலித்து கம்யூனிஸ்டுகள் வாக்கு வங்கி வேணும் அதுக்காக இந்த இருந்தால் தான் டெல்லிக்கு ஆள் ஆள் அனுப்ப முடியும் இல்லைன்னா ஆள் அனுப்ப முடியாது அப்போது ஒரே விஷயம் இவர்களை ஏமாற்றணும் இவர்கிட்ட நட்பாக இருக்கணும் இந்த அரசியலை நீங்கள் கருணாநிதி சரியாக செய்வார் ஸ்டாலின் சரியாக செய்யலை இதுதான் திமுகவனுடைய பலவீனம் திமுக செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் சிறைக்கு போ போவதற்கு அதான் காரணம் கருணாநிதி ரகசியமாக பேசிடுவார் நீங்கள் பொன்முடி ராஜா ஏவா வேலு மூணு பேரும் ராஜா வீட்டில் மீட்டிங் மீட்டிங்கில் நீங்கள் இரவெல்லாம் மீட்டிங் நடக்கும் மீட்டிங்கில் நண்பர்கள் பூரா கலந்து திமுக இப்படி அண்ணாதிமுக இப்படி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு பிஜேபி வரைக்கும் எல்லா தகவலையும் கொண்டு கருணாநிதி கொடுப்பாங்க கருணாநிதி அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பண்ணுவார் இப்போ அது போன்ற ஒரு மீட்டிங் நடக்கிறது இல்லை அதில் ஆலோசனையும் நடப்பதில்லை அதனுடைய விளைவு பொன்முடி செந்தில் பாலாஜி சிலை இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது சேலம் மாடன் தேட்டரு விவகாரம் சேலம் மாடன் தேட்டரில் போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறாரு அந்த இடத்துல வந்து கலைஞரோட சிலையை வைக்கலான்னு சொல்லும்போது அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணல அது வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இப்போது சேலம் மாடல் தேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம் வரும் கவர்மெண்ட்டு என்ன நினச்சாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் இருக்காங்களா இல்லை அப்படிலாம் செய்ய முடியாதுங்கிறத ரவிவர்மாவுடைய பையன் முடிவு கோர்ட்டுக்கு போயிட்டார் நீங்கள் அங்கே ஏற்காடு போகிறவன் போனால் எல்லாருமே பழைய மாடர்ன் தேட்டருக்கு முன்னாடி வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு போகிறான் இப்போ இருக்கிற முதலமைச்சரும் செல்ஃபி எடுக்கிறாரு கருணாநிதி உயிரோடு இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் அவரும் செல்ஃபி எடுக்கிறார் செல்ஃபி எடுத்ததோடு மட்டும் இல்லை நீ அங்கேயே சேரப்பட்டு உட்காந்துட்டார் ஆற்காடு வீராச்சாமி அமைச்சர் உட்காந்துட்டார் உட்காந்து ஜாரியாக அந்த ஓனர் வர சொல்லியாங்கிறார் அப்போ இப்போ இருக்கிற வருமாவுடைய அப்பா ரவி வர்மா அவர் வர்றாரு உடனே உட்கார வச்சு அவர் வீட்டிலேருந்து நீங்கள் எல்லாம் வருது சாப்பிட்டு சொல்கிறார் எப்பா இதை மட்டும் இடிச்சிடாத எதை ஆர்ச்சேன் நானெல்லாம் இங்கே பல நாள் வேலை பார்த்துருக்கேன் இதுக்கு வந்து எனக்கு பல ஞாபகமெல்லாம் வந்துடுச்சு இல்லை தலைவராக நான் இடிக்க மாட்டேன் இதை இல்லை நான் இப்போ டிஎஸ் சுந்தரத்துக்கு நான் வாங்கிட்டேன் அவர் இறந்து போயிட்டார் மகன்லாம் நான் இப்போ இல்லை என் முழுக்க என் பொறுப்பில் வந்துருச்சு வந்தாலும் உங்களை போன்ற நான்கு முதலமைச்சர் என்டிஆர் ஆந்திரா முதலமைச்சர் வரைக்கும் இங்கே உருவானவங்க தான் அதனால் அதை நான் இடிப்பதில்லை அதனால் அதை நான் கண்ணத்தை கண்ணத்துக்கள் தட்டி கொடுத்து தயசுது இதுதான் நடந்தது ஆனால் இப்போ ஸ்டாலின் நினைக்கிறாரு அந்த இடத்த தன்னுடைய தந்தையார் வைக்கணுங்கிறாரு ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் வணிக வளாகம் காம்ப்ளெக்ஸெலாம் இருக்குது அவனெல்லாம் இது ஒரு கட்சி ஆஃபீஸாக போயிடும் எப்போ நூறு பேர் நூறு காரில் வருவான் நூறு சைக்கிளில் வருவான் நூறு மோட்டர் சைக்கிள் வருவான் கலைஞர் சிலைக்கு மாலை போடுவான் மத்தால் அடிப்பான் இது மாவட்டம் ஏதாவது ஆ அப்போ எங்களுக்கு ப்ரைவசி போயிடும் அறிவாலயம் மாதிரி மாறிடும் ஆ அங்கே மாடர்ன் தேர்ட்ஸ் அறிவாலயமாக மாறிடும் இதுதான் பிரச்சனை அவன் கோர்ட்டுக்கு போயிட்டான் கலெக்டர் போகிறாரு நீங்கள் கார்பரேஷன் போகுது ஹைவேஸ் போகுது அளந்து கல்ல போட்டிருக்காங்க ஆனாலுமே இது சாத்தியப்படாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா சட்டப்படி அவங்கள டாக்குமெண்ட் இருக்கும் ஆயிரத்தி நானூ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஸ்கொயர் ஃபீட் இடம் அவனுடைய பட்டா லேண்டு அதுக்குள்ளே தான் கருணாநிதி சிலை வைக்க முடியும் நீங்கள் நெடுஞ்சாலைத்துறை எடுத்தால் நெடுஞ்சாலைத்துறை எடுத்துகிட்டால் இவர் இடத்துக்கு போகிற எனக்கு வழி இல்லைங்கிறார் அப்போது நீதிமன்றம் அதை அனுமதிக்காது க கருணாநிதி சிலை வைப்பது என்பது அங்கே காணல் நீராக போயிருக்கும்